friends, welcome to Suji Bites KGF. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வாங்கி பாத் ஆர் கத்திரிக்காய் சாதம். வாங்கி பாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்ப்பதற்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ரெட் பட்டனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்கி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான டேஸ்டியான வாங்கி பாத் செய்வது எப்படி நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்ப இந்த சுவையான வாங்கி பாத் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பது பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கத்திரிக்காய், இந்த மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் மைசூர் கத்திரிக்காய்னு வாங்க. இது வந்து நான் வந்து நல்லா நீட்டாக வாக்கில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு அரை கேஜி கத்திரிக்காய் இருக்கும், எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு. இது பார்த்தீங்கன்னா வாங்கி பாத் பவுடரு. இது வந்து வீட்டிலே செஞ்சது. உங்களுக்கு இது இதனுடைய லிங்க் வேணும்னா மேலே வந்து நான் இதனுடைய லிங்க் தரேன், நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மூணு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, ஒரு நாலு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பில்லை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, ரெண்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்படும் நம்மளுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து இதில் நம்ம மிளகாய்த்தூள், சில்லி, பிளெயின் சில்லி பவுடர் கொஞ்சம் தேவைப்படும். பெருங்காயம், உப்பு, சுவைக்கிறப்ப உப்பு, மற்றபடி இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக, தாளிப்பதற்கு எண்ணெய், இதெல்லாம் தாளிப்பதற்கு எண்ணெய். நான் பார்த்தீங்கன்னா அரிசி ரைஸ் வந்துட்டு நான் வடித்தே வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 500 கிராம்ஸ் ரைஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம இது செய்முறையில் போய் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும், அதனால 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கடுகு, பருப்பு, உளுந்த பருப்பு, ரெண்டு வரமிளகாய், முந்திரி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் பற்றி ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காய் நீல வாக்கில் நாங்கள் வந்து இதில் தான் ரெடி பண்ணுவோம். வாங்கி பாத் ஜென்ரலி இதில் தான் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இது கிடைக்காக்கிட்டு ரெகுலர் கத்திரிக்காய் வச்சு நீங்கள் இது இந்த வாங்கி பாத் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ண டைம் இல்லை, கடையிலிருந்து வாங்கணும் வாங்கினீங்கன்னா கூட இதே மாதிரி நீங்கள் அந்த பவுடர் வச்சு இதே மாதிரி நீங்கள் வாங்கி பாத் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இது வந்து கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு நம்ம மூடி வச்சு. இது பாருங்க, இப்போ இதில் வந்து பாதி வந்து வெந்துடுச்சு, பாதி வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த அப்படியே நல்லா வந்து இந்த கத்திரிக்காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா ட்ரை பவுடர்ஸும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், பிளெயின் சில்லி பவுடர், ருசிக்கேற்ப உப்பு, புளித்தண்ணி, நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி. தண்ணியிலே கொஞ்சம் இது வந்துட்டு வேகட்டும். நம்ம கடைசியாக வந்துட்டு வாங்கி பாத் பவுடர் போடலாம். இதில் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் கலந்து இந்த பச்சை வாசனை பவுடர் வரைக்கும் இது வந்து வேகட்டும். புளி தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இதை வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து எடுத்து வச்சிருக்கிற வாங்கி பாத் பவுடர் வந்து நம்மளுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு காரம் உப்பு தேவை, காரம் உரப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4
டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டு கலக்கி விடலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து அரைச்சி வச்சிருக்க பவுடர். அது நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தூவி நம்ம வந்து இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வாங்கி பார்த்து இந்த மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சாதத்துக்கு சைடாக சாப்பிட்டுக்கிறதுக்கு பொரியல் மாதிரி சப்பாத்தி தோசை கூட எல்லாம் கூடவே இது ரொம்ப ஆப்டாக நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய வாங்கி பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்கி பாத் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படாது, அதனால கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து சாதம் கலக்கி காமிக்கிறேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு தேவைப்படுது, அதனால நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சாதம் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் வந்து இந்த சூட்டோட கொஞ்சம் நெய் கலந்து நெய் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இது வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்கள் உப்பு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு. நான் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய சுவையான வாங்கி பாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.